பூர்ணாநதீ தடே ரம்யே புண்ணியே கேரள மண்டலே கிராமோஸ்தி காலடிருநாம சஜ்ஜனைரபிசேவிதக தஸ்மின் சிவகுருர்நாம ப்ராஹ்மணோ ப்ரஹ்மவித்தமஹ சதாசாரேண சம்யுக்தோ சிவபக்திரதோ பவதி. பூர்ணாநதி அல்லது சூர்ணாநதினு ஒரு நதி, அந்த நதி இன்னைக்கும் இருக்கு. காலடிங்கிற கிராமம் கேரள தேசத்துல. காலடிங்கிற பெயரை பார்த்தாலேயே ஆச்சாரியாவுடைய பெயர் சம்பந்த ஞாபகம் வருது. ஆச்சாரியாளுக்கு சன்னியாசாசிரம நாமம் பகவத் பாதாச்சாரியாள் அப்படின்னு தான் பெயர். பூர்வாசிரமத்துலதான் சங்கரம்னு பெயர். அதைய சேர்த்து சங்கர பகவத் பாதாள்ங்கிறோம். கௌடபாதாள், கோவிந்த பாதாள், பகவத் பாதாள். பகவத் பாதாள் அப்படிங்கிறதையும் ஊர்னுடைய பெயரையும் பார்த்தோம்னா இது காலடி அப்படின்னா வேற யாருடைய காலடி? காலடின்னு அந்த ஊருக்கு பேர் இருக்கிறத பார்த்தோமானா ஆச்சாரியாளுக்கு பகவத் பாதாள் அப்படிங்கிற பேர் இருக்கிறத பார்த்தா ஒன்னு குருநாதனுடைய காலடியா இருக்கணும், இல்ல பகவானுடைய காலடியா இருக்கும். இல்லைன்னா காலடிக்கு மகிமையே கிடையாது. குருநாதனுடைய காலடினா அந்த சின்னஞ்சிறு வயசுலே அந்த பூர்ணாநதி தீரத்திலே அந்த அக்ரஹாரங்களிலே அந்த தெருவிலே தன்னுடைய பாதம் வச்சு எவ்வளவுதனும் ஆச்சாரியால் அங்கு ஓடி ஆடி விளையாடி இருப்பா. அதனாலேயே அதுக்கு காலடின்னு பேர் வந்தது போலும். அக்குருரா இருந்தா விழுந்து புரண்டிருப்பார். தஸ்மின் சிவகுரு நாமே, அங்க சிவகுரு அப்படிங்கிற ஒரு பிராமணோத்தமர் இருக்கிறார். வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ண அக்னிஹோத்ரி அவர். ஆரியாம்பா யஜ்ய பத்னி, யஜ்யானுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு கிருஹஸ்தாசிரமத்தை நடத்தி கொண்டு அர்த்தாபேட்சை இல்லாமல் விரட்டாளாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி இருக்கக்கூடிய மகா தபஸ்வி. பிதரம் ரோஷயா மாசே அப்படின்னு ஈஸ்வரனே தனக்கு தன் புத்திரனா வரணும்னு ஒரு பிதாவை வரிச்சா அந்த பிதா பெயர் பெற்றவராக இருப்பார். அவளுக்கு புத்திரபாகியம் இல்லை. அதனால சிவபெருமான புத்திரபாகியம் வேணும் என்று உபாசிச்சென்றிருக்கிறார். சிவபெருமான் அவளுடைய சொப்பனத்தில் தரிசனம் கொடுத்தான். திருச்சூருன் இருக்கு மலையாளத்திலே, குருவாயூர் போகிற பாதையிலே திருச்சூருன்னு பிரசித்தமான ஊர். அந்த ஒரு மகாதேவர் கோவில் இருக்கு. நெய் அபிஷேகம் பண்ற வழக்கம் அந்த சுவாமிக்கு. அந்த சிவபெருமான தான் வழிபட்டா அப்படின்னு சொல்லுவா. இன்றைக்கு அந்த புத்திரபாகியம் வேண்டி நெய் அபிஷேகம் பண்ற வழக்கம் அந்த சிவபெருமானுக்கு. தயோகோ சொப்னே கிருபா சிந்து பகவான் சந்திரசேகரா நீலகண்டோ மகாதேவகா சங்கரோ தரிசனம் ததோ. மனசுல நினைச்சு இந்த பழங்கள்லாம் போட்டதில்லை, சரசமாவே போடுற வழக்கம். சந்திரசேகரஹான்னு மெனக்கிட்டு விழுந்திருக்கு பாருங்க. இங்க எவ்வளவு தரம் படிச்சிருக்கேன், இன்னைக்குதான் ஞாபகம் வரும். தயோ சொப்னே கிருபா சிந்து பகவான் சந்திரசேகரஹா. இந்த பெயர் அந்த பீடத்துல வர பெரியவாளுக்கெல்லாம் நிறைய அதிகம். இந்த பெயர் சந்திரசேகரன், சந்திரசேகரங்கிற பெயர். நீலகண்டனானே சந்திரசேகரனான சிவபெருமான் சொப்னத்துல தரிசனம் கொடுத்து இவ யோகோ புத்திரபாவேன ஜெகன் மங்களஹேதவே அகமேவ அவதீர்ண சியாகாம் சீக்கிரமே திஜோத்தமகா. ஹே பிராமணோத்தமா, உனக்கு புத்திரனாக நான் சீக்கிரமாக அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் சிவபெருமான் சொல்றார். சொப்பனம் கலைஞ்சது, ஆச்சரியப்பட்டார். இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு, இப்படி ஒரு பாக்கியமா, இப்படி ஒரு பாக்கியமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டார். உச்சிதமான காலத்திலே அந்த அம்மா கர்ப்பவதியாக ஆகி ஒரு குழந்தைய பெற்றாள். இன்னைக்கு ஆர்திரா நட்சத்திரம் நினைக்கிறேன். ஆர்திரஜா ருத்ர பிரதமான ஜேதி அப்படின்னு வேதம் சொல்றது. சிரேஷ்டோ தேவானாம், தேவர்களுக்கெல்லாம் சிரேஷ்டமா இருக்கக்கூடிய ருத்ரன், அவனுடைய நட்சத்திரம் ஆர்திரா நட்சத்திரம். அவதார புருஷர்கள் தன் நட்சத்திரத்தாலேயே தெரிவிச்சுக்கிறார். இந்த ஆக்ரா நட்சத்திரத்திலே சிவாம்சமாக அவதாரம் பண்ணினார். நட்சத்திரே ருத்ரதெய்வத்யே மாதவே மாசி மங்களே அவதீர்ணோ மகாதேவகா லோகக்ஷேமாய சங்கரகா. குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வைத்தார். நிறைய பேர் இருக்கு சிவபெருமானுக்கு, இதெல்லாம் வைக்கிறாப்புல பேர் இல்லை. உக்ரன் இருக்கு, பீமன் இருக்கு, ருத்ரங்கிற பேர் கூட வச்சா நன்னா இருக்குமான்னு தெரியல. ஆனால் சிவன் சங்கரன் இதெல்லாம் வச்சா நன்னா இருக்கும். சங்கரன் அப்படின்னு இப்ப கூட வைக்கிறா இல்லையா, வச்சா நாகரிகமா கூப்பிடலாம். சங்கரன் அப்படின்னு கூப்பிடலாம் இல்லையா நாகரிகமா.
சங்கரன் அப்படின்னு பேரு வச்சு சந்தோஷமா. சங்கரன் சொல்லுக்கு என்ன அர்த்தம்? சங்கரோதி இதி சங்கர, நல்லதை செய்யறா அப்படிங்கறதுனாலே சங்கரன் பெயர். சாட்சாது தட்சிணாமூர்த்தியே தன்னுடைய மௌனத்தை விட்டுட்டு சங்கர ரூபத்துல அவதரிச்சார் அப்படிங்கிறார். ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுவதற்காக இப்படி ஒரு அவதாரம். ஆதிசங்கருடைய குழந்தை விளையாட்டெல்லாம் காலடி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு கிருஷ்ணாலயம் இருக்கு. ஆரியம்மாளும் குழந்தை சங்கரரும் தினசரி போய் உபாசிக்கிற கிருஷ்ணாலயம் இன்னைக்கே இருக்கு. இன்னைக்கும் அந்த காலடியிலே சங்கர மடத்தினுடைய பக்கத்திலே பூர்ணாநதி கரையிலே ரெண்டு கையிலையும் வெண்ணையை வச்சு தொப்பையோட இருக்கக்கூடிய கிருஷ்ணன் லம்போதர கிருஷ்ணன் இருக்காங்க. இன்னைக்கும் அந்த கிருஷ்ணன் பகவத் பாதாச்சாரியால் பிரதிஷ்ட பண்ணதில்லை, அவருக்கு முன்னாடியே இருந்த கிருஷ்ணன் கோவில். அந்த கிருஷ்ணனிடத்துல அபார அபிநிவேசத்தோட கிருஷ்ணன் தான் குலதெய்வம்னு வேற சொல்றாள் ஆச்சாரியார். கிருபா பாத்திரம் யஸ்ய திரிபுரரிபுரம் போஜ வசதி சுதா ஜன்ஹோ பூதாராக நிர்மேஜன ஜலோ பிரதானம் வாயஸ்ய திரிபுவன பதித்வே விபுர நிதானம் சோன் ஜயதி குலதேவோ யதுபதி. அந்த எதுகுல திலகனான கிருஷ்ணனே என்னுடைய குலதெய்வம் அப்படிங்கிறார். அவருடைய சிறு விளையாட்டெல்லாம் ஞானிகளுக்கு உடைய அசாதாரண விளையாட்டாவே இருந்தது. குழந்தைகளோடு சேர்ந்து கொண்டு கிருஷ்ணநாம கீர்த்தனம் பண்ணிக்கொண்டோ ஆனந்த பாஷ்பம் விட்டு மேனி சிலிர்த்து பிரகலாதன் எப்படி இருந்தான்னு வர்ணிக்கிறாளோ அப்படித்தானே இருக்கணும். கொஜித்ருபதி வைகுண்ட சிந்தா சபல சேதனா கொஜித் ஹசதி தச்சிந்தாஹ்லாத உத்காயதி கொஜித். சர்வத்திரே வாசுதேவ ஸ்வரூபத்தையே பார்க்கக்கூடிய ஞானி சில சமயம் சமாதி ஸ்தித்தியை அடைஞ்சு ஸ்தானத்திரையாது பரம்பிராப்தம் அப்படின்னு குழந்தை இருப்பார். இப்படியே இந்த குழந்தை இருந்து கொண்டிருக்க காலத்துல உபநயனமாகி வேத சாஸ்திரங்கள்லாம் ஒரு தரம் சொன்னதுமே திருப்பி சொல்லிருக்கு. சந்தே திருவையெல்லாம் கூட அவசியம் இல்லை. வேத சாஸ்திரங்கள்ல பிரவீணால் ஆயிட்டா. ஆனா ஒரு ஆசிரியன் இந்த மகாபுருஷாலாம் பிற்காலத்தில் என்ன செய்யறாங்கிறத பார்க்காதபடியே அவ அப்பாவுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்து அழிச்சு விடுறா, என்ன காரணமோ தெரியல. பின்னாடி உள்ள வைபவங்கள்லாம் அவ இருந்து பார்க்க வேண்டாமோ? ராமச்சந்திர பிரபுவனுடைய பட்டாபிஷேகத்தை தசரதர் பார்க்க வேண்டாமோ? அந்த விஷயத்துல வசுதேவன்னா ரொம்ப பாக்கியம் பண்ணினோம். ஏனால் ஏராளமான புள்ள குட்டிகளோட தன்னுடைய புள்ள கிருஷ்ணனை பெரிய குடும்பனா பெரிய தாத்தாவா இருந்து கழிச்சுட்டு போயிட்டான். கிருஷ்ண சைத்தன்யருடைய பெரிய காரியங்களை பார்க்கறதுக்கு அவ அப்பா இல்ல. ஆதிசங்கருடைய லோகோத்தாரணத்தை பார்க்கறதுக்கு அவ அப்பா இல்ல. ராமானுஜருடைய அர்ச்சாவதார சேவையை பார்க்கறதுக்கு அவ அப்பா இல்ல. மத்வாச்சாரியருடைய விஷ்ணு பக்தி பிரச்சாரத்தை பார்க்கறதுக்கு அவ அப்பா இல்ல. மகாபுருஷால் யாரை எடுங்கோ அவளுடைய அப்பா கொஞ்ச நாள் இருந்து இந்த பையனை இப்படி ஒரு வழி காமிச்சு விட்டு அவ கிளம்பி விடுறான். ஏன் அப்படின்னா இந்த குழந்தைகள் பண்ற லோகோத்தாரணமான காரியத்தை அவளால பார்க்க முடியும், ஆனா தியாகத்தை அவளால பார்க்க முடியாது. இது வீட்டை விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு போய்விடும் அப்படிங்கறதுக்கு முன்னாடி நம்ம தியாகம் பண்ணிட்டு போய்விடுவோம் அப்படின்னு நினைச்சு போயிடுறாளோ என்னவோ. இந்த ஆதிசங்கருடைய தகப்பனார் காலகதியை அடைஞ்சுட்டார். தாயாருதான் குழந்தைய லாலன பண்ணின்றவராங்கிற திசையிலே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன வருமானம், என்ன சொத்து வச்சுட்டு போனார் அப்படின்னா என்ன வருமானம் வேணும்? உஞ்சவிருத்தி போறமே. கிரகஸ்தானா இருந்தா உஞ்சவிருத்தி, சன்னியாசியா இருந்தா பிக்ஷை, பிரம்மச்சாரியா இருந்தா பிக்ஷை. உபநயனம் ஆனதுமே பிக்ஷா வாங்க சொல்லி கொடுத்து விடுறா. இந்த குழந்தை பிக்ஷைக்காக போறார். எங்கேயோ நாலு வீடுல அன்ன பிக்ஷா வாங்கிட்டு வந்து ஆத்துல அம்மாட்டுக்கு கொடுத்துடும். குழந்தை சங்கரனுக்கு போட்டு விட்டு மிச்சம் இருந்தா அம்மா சாப்பிடுவோம், இல்லைன்னா குழந்தைக்கு போட்டு அச்சுங்கிறதுலயே அவளுக்கு வயர் ரொம்பிடும். அவ்வளவு சொத்து இருக்கான் அவன் ஆத்துல. இந்த குழந்தை ஒரு நாள் ஒத்தராத்து வாசல்ல போய் பகவதி பிக்ஷாந்தேஹி அப்படின்னு குழந்தை குரல் கொடுக்கிறார். அந்த அம்மா பிக்ஷை போட வர மகா தேஜஸ்வியான ஒரு குழந்தை அப்படி நிக்கிற அழக. இப்படி பார்த்தா பொதுவா பாடசாலையில வேதாத்தியனம் என்ற குழந்தைய பார்த்தாலேயே ஒரு தேஜஸ் தனியா இருக்கு. அதுவும் மகாபுருஷன் தான் கேட்கணுமா?
உடனே ஏதாவது போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துடுத்தா அவளுக்கு. போடணும்னு ஒரு ஆசையில உள்ள ஓடி போனா, ஆனா ஒண்ணு இல்லை. இவ்வளவு சாதம் போடுறதுக்கு ஆத்துல ஒண்ணும் இல்லை. இந்த அம்மா அப்படி பார்த்துட்டு ஓடி இருக்கிறதுல இருந்தே கொண்டு வருவான்னு அவர் நிற்கிறார். இவளோ போய் இல்லைன்னு எப்படி இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்? இன்னைக்கு ஒரு மகாபாக்யம் இந்த குழந்தை, தெய்வ குழந்தை வாசல்ல வந்திருக்கிறதுன்னு நினைச்சோமே, அதை விட புதுசா இருக்க நம்முடைய துர்பாகியம். இதுக்கு போறதுக்கு இவ்வளவு சாதம் கூட இல்லாத நிலையில நாம் இருக்கிறோமே, சித்த நாம் வராம இருந்தா அவரே போயிடுவார் அப்படின்னு நினைச்சுன்னு சித்த இருக்கிறார். போயிட்டாரோன்னு பாக்குறார். இவர் போகல, கொண்டு வந்து ஏமாந்தோட போறாளே நம்ம போயிட்டான்னு நிற்கிறார். அப்போ இல்லேன்னு சொன்னாத்தான் இவர் போவார் போறதுக்கு என்று நினைச்சுன்னு அங்கேனு வந்து கண்கள் அப்படியே கண்ணீர் ததும்ப குமரி கொண்டே, ஒண்ணும் இல்லப்பா, ஆத்துல ஒண்ணும் இல்லை, எனக்கு அந்த பாக்கியம் இருந்தா தானே இருக்கும், உனக்கு போடுற பாக்கியம் எனக்கு. இந்த கதை என்ன சொல்றது, மகான்கள் வயிற்றுல இவ்வளவு சாதம் போட எவ்வளவு பாக்கியம் வேணும்னு காட்டுறது. எனக்கு அந்த பாக்கியம் இருந்தாதானே கிடைக்கும் அப்படின்னார். இந்த பாக்கியம் இவ்வளவுதானே கிடைக்கும் அப்படின்னதும் இவருக்கு அது சாதம் வேணுமோ வேண்டாமோ, இந்த அம்மா சந்தோஷப்பட்டு விட்டா தேவலை. இவளுக்கு அந்த குறை, நமக்கு போடலேங்கிற குறை வந்து கொடுத்த இவளுக்கு அவத்துல இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சா நம்ம போய் பகவதி பிட்சாந்தேன்னு கேட்க முடியும். இப்படி ஒரு தாபம் வந்து கொடுத்த இந்த அம்மாளுக்கு, இதுதான் கிருபாலு குருநாதால். உடனே இந்த தாபத்தை நீக்கிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறதுனால அவளுக்கு தன்னிடத்துல ஒண்ணுமில்லையேங்கிற தாபம் இல்ல, போடலையேங்கிற தாபம் தான். அதனால சொல்றா, எனக்கு பரியாப்தமான அன்னம் கிடைச்சிடுத்துமா, நீங்க இதுக்கு இவ்வளவு வருத்தம் பட வேண்டாம். சோகம்மா குருமா தஸ்துவம் கத்வா அந்த கிரகமத்யவைஹி அல்பம் லவல சாக்கும் வாட்சிப்ரம் என்னென்றாலும் ஒரு ஏழையா இருந்தா கூட ஒரு நார்த்தங்கா ஊருகா ஒரு நெல்லிக்காய் ஊருகா ஏதாவது ஒண்ணு வீட்டுல இருக்கும் காஞ்சு போய், அது கூட இல்லைன்னு இருக்காது. எனக்கு அன்னம் நிறைய கிடைச்சு விடுத்து, ஆனா வெஞ்சனம் தான் கிடைக்கல, ஏதாவது ஊருகா வேணா இருந்தா போடும், அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்கு அங்கேயும் வந்து உள்ள ஓடினார். போய் ஏதோ பானை வச்சிருக்கா, அதை திறந்து பார்த்தா ஒரே ஒரு நெல்லிக்காய் என்னைக்கோ போட்டது காஞ்சிருக்க உன்னை கிடைச்சது, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நினைத்துக் கொண்டு அந்த நெல்லிக்கனியை கொண்டு பிக்ஷையில போட்டா, ஞானப்பிரதமான வஸ்து நெல்லிக்காய், ஒரு ஞானி அதில் தானே சந்தோஷப்படுவா. அதை வாங்கிட்டு இப்படி போகிற போக்கில இப்படி திரும்பி அந்த அம்மாவை ஒரு பார்வை பார்த்துட்டு குரு கடாட்சம் பரிபூர்ணம்னு சொல்றேன், இந்த குழந்தை அங்க போய் இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போறதேன்னு நிக்கிறா. அப்படியே அப்படியே நிக்கிறா. கையால கொடுத்தா கொஞ்சம் தான் கொடுக்க முடியும், கண்ணால கொடுத்தா நிறைய கொடுக்க முடியும். ஏனால் மகாவிபூதேகே அவலோக கோன்யா நைவோபத்யேது எதூத்தமசி கிருஷ்ணா, நீ கையால எனக்கு கொடுக்கவே காட்டா காண்பிச்சான்னு சொல்லிட்ட. ஆனா நான் தெருக்கோடிக்கு போகிற வரையிலும் வாசல் இருந்து கண்ணால ஒரு கட்டாட்சம் பண்ணினேன், அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு அப்ப புரியல. இதுக்கு இங்க வந்து பார்த்தால் தேர்ப்பட்ட ஒரு சௌபாகியம் கொட்டி கிடக்கேப்பா, உன்னுடைய கட்டாட்சம் தானே இதுக்கு காரணம்னா குச்சேலர். இப்படி ஒரு கட்டாட்சம் பண்ணிவிட்டினால் அந்த கட்டாட்சம் எது அப்படின்னால், குருவனுடைய கண்ணால தாயாருடைய கட்டாட்சமாது, ஜெகன்மாதா லட்சுமி கட்டாட்சம், குரு கட்டாட்சம், குரு கண்ணு குரு பார்க்கிறது லட்சுமி. மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக அங்கம் ஹரே புலகபூஷணமாஸ்ரஜந்தி பிருங்காங்கனே முகுடாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதிரபங்குலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. மங்கள தேவத்தையான மகாலட்சுமியினுடைய கடாட்சம் வரும்படியாக ஆச்சரியமான ஸ்தோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் என்று பெயர். இப்போ ஒரு ஆச்சரியம் பாருங்க, கனகதாரா ஸ்தோத்திரம் இப்பதான் அது பேர் சொல்றோம், இப்பதான் நம்ம சொல்றோம். பெரியவாக்கெல்லாம் இருந்த ஒரு ஒற்றுமையே பார்க்கிறோம்னா வேற்றுமையை பார்க்கவே மாட்டேன் மகான்களுக்குள்ள. இந்த ஸ்தோத்திரத்தை சுவாமி வேதாந்த தேசிகர் ஒரு இடத்துல உபயோகப்படுத்துறார். சம்பிரதாயம் வேறு, லட்சுமி ஒண்ணுதான். தேசிகருடைய லட்சுமி சங்கருடைய லட்சுமி ரெண்டு மூணு பேர் இல்ல.
லட்சுமியினுடைய வைபவத்தை சொல்லணும். ஸ்ரீஸ்தவ வியாக்கியானம், ஸ்ரீஸ்தவத்துக்கு வியாக்கியானம் என்றார் தேசிகருங்கிற வைஷ்ணவ ஆச்சாரியர். லட்சுமியினுடைய வைபவத்தை சொல்றதுக்கு ஆதிசங்கருடைய இந்த ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து வைபவத்தை சொல்ல வரார். அப்படி சொல்லி இப்படி சொல்லியிருக்கிறார் அப்படின்னு இன்னார் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஆதிசங்கரேன கிருத்தம் அப்படிங்கிறதே சொல்லும் பொழுது அந்த கனகதாராஸ்தவே அப்படின்னு சொல்லாம லட்சுமி ஸ்தோத்திரே அப்படிங்க. இதுல இருந்து இதுக்கு தேசிகருடைய காலத்திலே இதுக்கு கனகதாராஸ்தவம்னு பேர் இல்லை, லட்சுமி ஸ்தவம் தான் பேரு. அப்புறம் ஏன் அது லட்சுமி ஸ்தவமா இல்லாம இப்ப ஏன் கனகதாராஸ்தவமா பேருத்துனால் அந்த லட்சுமி ஸ்தவம்னு பேர் வச்சா ஒருத்தரும் பாராயணம் பண்ணவா செங்கிறாளா? பணமழை கொட்டும்னு அதனுடைய பலனை சொன்னதுல இருந்து எல்லாரும் சாபிசங்களுடைய பாக்கி ஒர்க்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, இதை மட்டும் ரொம்ப பேருக்கு நெற்றோம், இதை மட்டும் பாராயணம் பண்ணி பண்ணி தினசரி யாரும் கொட்டுறதான்னு பார்க்க. இப்படி ஒரு கதாச்சம் கருணீமழை கொட்டிச்சு, ஆனா அந்த அம்மா உள்ள போனா இன்னைக்கு அந்த கனகதாரா குடும்பம்னு கேரளாவில் ஒரு குடும்பம் இருக்கு, அந்த கிரகத்தில் அப்படியே கனகதார கொட்டித்து என்று சொல்லுகிறார். அப்படி வந்து புரட்டியாரத்துல போய் கனகதார கொற்றாப்புல ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியமாடா குழந்தை, நம்மாட்டில் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணக்கூடாதாடா அப்படின்னு அந்த ஆரியாம்பாளும் கேட்கல. இவரும் தன்னாத்திலேயே அதை ஒரு தடவை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லாம மறுநாளும் பவதி விக்ஷாம் தேகின்னு வந்து நிற்கிறார். மறுநாளுக்கு மறுநாளும் பவதி விக்ஷாம் தேகி என்று அந்த விக்ஷம் வாங்குறதுல உள்ள ஒரு சௌக்கியம் இந்த மழை கொற்றதுல இருக்குமா? ஏன்னா அவருக்கு அதுல ஆசை கௌபீனவந்த கழுபாகியவந்தா அப்படின்னு சர்வசாஸ்திரங்களும் படித்தார். அஷ்டம வயசுக்குள்ளே எல்லாம் பூர்த்தி ஆயிடுது அவர். அஷ்டம வயசுல்தானே எட்டாவது வயசுதானே உபநயனம் பண்ணுவான் அப்படி ஒரு நிர்ணயம் இல்லை, வாக்கு சுத்தி வந்துட்டாலேயே உபநயனம் பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறதுனால சர்வசாஸ்திரங்களும் படிச்சு உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டார். இவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வீட்டை மங்களமாக பார்க்கணும்னு அம்மா நினைக்கிறார். ஒவ்வொரு தாயாரும் நினைக்கிற விஷயம் தானே. ஆனா ஆச்சாரியா நினைக்கிறார் அப்படி ஒரு குடும்பத்துக்கு மட்டிலும் சொந்தமானது தான் இல்லையே, ஜகத்துக்கே சொந்தமானவனை ஒரு குடும்பம் மண்டப்படுத்த பார்க்கிற தன்னுடைய அவதார காரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. பலவேறு துர்மதங்களாலே புல்லு மண்டி போய் துளசி மூடி போயிட்டது போலே நம்முடைய சனாதன தர்மம் பலவேறு துர்மதங்களாலே மூடி போயிருக்கு. அதாட்டி கலைஞ்சு விட்டு இந்த துளசியை நன்னா வளர்க்கணும், வைதிகமான மதத்தை அப்படிங்கிற அவசியம் அவர் திக்விஜயத்தில் இருக்கு. கிரகஸ்தனாக மாற்றிவிட்டா அப்புறம் கிரகஸ்த தர்மங்களைத்தான் செய்யணுமே தவிர நாம் ஆசேது ஹிமாச்சலம் திக்விஜயம் பண்ணி அவதார காரியங்களை செய்ய முடியாது அப்படிங்கும் பொழுது இந்த சொந்த பந்தங்கள் வேண்டாம்னு நினைக்கிறார். சபாபமான ஒரு பரம வைராக்கியம் உடைய மகாபுருஷரா இருக்கிறதுனால தியாகம்தான் இந்த வைராக்கியத்துக்கு அழகு. எப்படியோ தாயாரிடத்துல இருந்து சன்னியாசத்துக்கு அனுமதியும் பெற்றுவிட்டார், வனவாசம் போகிறதுக்கும் அனுமதியை பெற்றுவிட்டார் இல்லையா ஸ்ரீராமர். அசப்புத்திரனா இருந்தா கூட அனுப்ப மாட்டார். அதற்கு அப்பேற்பட்ட சப்புத்திரனான ஸ்ரீராமர் அந்த கௌசல்ய வாயாலேயே எம்பாலுவசு தருமந்தம் வித்யாதனியூலா தர்மஸ்துவாம் அபிரக்ஷதூ என்று மங்களாசாசனம் பண்ணப்பட்டு அப்படி கிளம்புறார். அதுபோல அந்த தாயார் வாயாலேயே மங்களாசாசனம் பண்ணப்பட்டு வெளி பெற்றுக் கொண்டு சன்னியாசத்துக்காக கிளம்பிட்டார். பாதசாரியாவே சத்குருவை தேடி வரார். துவாதச ஜோதிர்லிங்கங்கள் இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்தில் ஒன்று ஓங்காரேஸ்வரம் அப்படின்னு பெயர். நர்மதா நதி தீரத்தில் அங்கதான் கோவிந்த பாதர் அப்படிங்கிற மகான் இருந்திருக்கிறார். இன்றைக்கும் அவர் இருந்த குகை, ஆதிசங்கருக்கு சன்னியாசம் கொடுத்த இடம் எல்லாம் அந்த க்ஷேத்திரத்தில் இன்னைக்கே இருக்கு. அந்த க்ஷேத்திரம் இன்னைக்கு அப்படி ஒரு சாந்தமான வெளியில இருக்கு, சாந்தமான ஒரு சூழ்நிலையில இருக்கு. இன்னைக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார், நர்மதா ஸ்நானம் பண்ணி அந்த குருவை தேடி கோவிந்த பாதரை பார்த்து அவரிடத்துல சன்னியாசம் பெற்றுக் கொண்டார். அவளது சின்ன வயசுல சன்னியாசம் வாங்கிந்தார் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு கண்கூடாகவே நம்முடைய குரு பீட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் இவ்வளவு குழந்தையா இருக்கும்பொழுதே சன்னியாசம் வாங்கிட்ட காட்சிகள் கண்டிருக்கோமே.
காஷாய தண்டத்தோட பிரம்ம தேஜசோடு கூட துளிச்சந்திரன் என்ன சொத்துங்கிறார் வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த பிக்ஷான்ன மாத்திரேன சதுஷ்டி மந்த அசோக மந்த கரணே ரமந்த கௌசீனவந்த கனு பாக்யவந்த என்று பிறப்பிட்டார். வேதாந்த வாக்கியேஷு சதாரமந்த, வேதாந்த வாக்கியம் பிரம்மஸ்வரூபத்தையே சொல்றது, பிரம்மஸ்வரூபத்திலேயே ரமிக்கிறாள்னு அர்த்தம். சரீர தர்மம்னா பிக்ஷான்ன மாத்திரேன சத்யாம் சிதௌக்கியம் கசிபோ பிரஜாசை பாகூஸ்வசித்தே உபவர்கணே கிம் சத்யஞ்சலௌக்கியம் புருதான்ன பாத்ரியா திக்வல்கலாதூ சதிக்கும் துகூலேகி சீராதிக்கும் பதி நசந்தி திசந்தி பிக்ஷாம் நைவாங்கிரிபா பரபுதா சரிதோப்பியசுஷ்யல்லு குரு பரம்பரையில சுகர், சுகருடைய சிஷ்யர் கௌடபாதர், கௌடபாதருடைய சிஷ்யர் கோவிந்தபாதர், கோவிந்தபாதருடைய சிஷ்யர் பகவத்பாதர். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம்னு குரு பரம்பரையை ஆரம்பிச்சோமானா முதல் குரு நாராயணன். நாராயணன் பிரம்மாவுக்கு சொன்னார், பிரம்மா தன் புத்திரனான வசிஷ்டருக்கு சொன்னார், சத்திஞ்ச தத் புத்திர பராசரஞ்ச வியாசம், பராசருடைய புத்திரர் வியாசர், வியாசருடைய புத்திரர் சுகர். இதுவரையிலும் புத்திரங்கிற கிரமத்தில் வரது. அப்புறம் சுகர் கௌடபாதருக்கு பிரம்மஹத்தியை உபதேசித்தார், கௌடபாதர் கோவிந்தபாதருக்கு சொன்னார், கோவிந்தபாதர் பகவத் பாதருக்கு சொன்னார். அப்படின்னா வருது இந்த மகான்கள்ல வசிஷ்டர் சாட்சாது பிரம்மா சாட்சாது பகவான், பகவான் ஞானம் பரமபுஷ்யமே எத் விஜயான சமன்விதம் சரகசியம் தடங்கந்தே கிரகான கதிதம்மையா என்று பிரம்மவித்யே பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினார். ஸ்ரீமத் பாகவதம் பிரம்மவித்ய உபதேசம் பண்ணினார் என்கிறார். அகமேவாச மேவாகிரே நான்யத்யத் சதசத் பரம் பஸ்தாதகம் எதே யோகசிஷ்யேத சோஸ்திரம் ஏதாவது பிரம்மா நாரதருக்கு உபதேசம் பண்ணதாக பாகவத சம்பிரதாயம், பிரம்மா வந்து வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணதாக பிரம்ம வித்யா சம்பிரதாயம், ரெண்டு ஒண்ணுதான். பிரம்ம வித்யா சம்பிரதாயத்தில் வசிஷ்டருக்கு உபதேசம் பண்ணார். வசிஷ்டர் என்ன பண்ணார்னா, வசிஷ்டர் வாசிஷ்ட ராமாயணம், அப்புறம் பராசரர் என்ன பண்ணினார், சக்தி பாலித்திரைய காலமாயிட்டார், சக்தி பாலித்தில காலமாயிட்டார் அப்படிங்கிற காரணத்தினாலதான் வசிஷ்டர் வருத்தப்படுறாரே அப்படிங்கிறதுக்காக பராசரருக்கு ஞானத்தை அனுபவித்தான் பகவான் நாராயணன். பராசர பகவான் சொல்லுவா, பராசரர் ஸ்ரீ விஷ்ணு புராணம் தத்துவவிவேகோ விஷ்ணு புராணா அப்படின்னு ஆதிசங்கரே சொல்றார். விஷ்ணு புராணத்தினால்தான் தத்துவ விவேகம் வர்றது. அப்படி என்ன விஷ்ணு புராணத்தை சொல்றவர் பராசரர், பராசருடைய பராசருடைய புத்திரர் வியாசர், மகாபாரதம் பிரம்மசூத்திரங்கள், வியாசருடைய புத்திரர் ஸ்ரீசுகர், ஸ்ரீமத் பாகவதம். இல்ல நமக்கு கிடைச்ச ஒரு பரம்பரையில வர ஞான களஞ்சியத்தை சொல்றேன். அப்போ இவர்கள்லாம் பரம பிரமாணமான கிரந்தம் பிரம்ம வித்யைக்கு. அப்ப பாகவதமும் பிரஸ்தான சதுஷ்டயத்தில் சரியா சேர்றது. அது பிறகு கௌடபாதருக்கு யோக தசையில அனுகிரகம், கால வரம்பு விட்டு போயிருக்கு, கால வரம்பு விட்ட பிறகு கௌடபாதருக்கு யோக தசையில அனுகிரகம் என்றார் சுகர். கௌடபாதர் உத்தர கீதா வியாக்கியானம் மாண்டவிக்கோபனிஷத் காரிகை இதெல்லாம் கௌடபாதர் பண்ணது. உத்தர கீதா வியாக்கியானத்தில் சொல்றார், பிருந்தாவனத்தில் நான் ஒரு செடியா முளைக்க மாட்டேனாங்கிறார் கௌடபாதர் முடிக்கும் பொழுது, உத்தர கீதா வியாக்கியானத்தை முடிக்கும் பொழுது எடுக்கிற சொல்றார். பாகவதத்திலேருந்து இந்த பிரமாணத்தை இருக்கிறார். சில பேர் விஷயம் தெரியாதவா ஆதிசங்கருக்கு பிறகு பாகவதம் வந்ததுன்னு சொல்லியிருக்கார். ஆதிசங்கருடைய பிராச்சாரியராக இருக்கக்கூடிய கௌடபாதரும் உத்தர கீதா வியாக்கியானத்திலே சேயஸ்மிருதிம் பக்தி முதஸ்யதே விபோ கிளேஷ்யந்திஜே கேவல போதலப்தஜே தேஷாமஹம் க்ளேசலஜே வதிஷ்யதி நான்யத்யதா ஸ்தூல துஷாவகாதீனாம். இந்த ஸ்லோகத்தை கௌடபாதர் எடுக்கிறார். சுகருடைய சிஷ்யனா இருந்தா அவர் எப்படி பாகவதம் எடுக்காம இருப்பார்? அப்படிப்பட்ட ஒரு பரம்பரை பகவத் பாதாச்சாரர் சன்னியாச வாங்கினரும் உடனே புறப்பட்டு விட்டார். திக்விஜயமாக சஞ்சாரம் பண்ணிகள், முதல்ல பரிவிராஜகன் அப்புறம் திக்விஜயம். பரிவிராஜகனாக சன்னியாசி பரிவிராஜகனா இருக்கணும். பரிதா விரதந்தி இந்த கஷேத்திரம் அந்த கஷேத்திரம், இந்த மரத்தில் உட்கார்ந்து அங்க பிக்ஷா வாங்கி சாப்பிட்டு சஞ்சரிச்சுருக்க வேண்டியது.
சர்வமும் பிரம்மஸ்வரூபம் நீ.